ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஎம் மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியில் மதிமாதிரி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி பருவத்துறை பதிவுத்துறை, அரசு விளைப்பு டெக்னிக்கல், கிராம சபை திட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்க் கிடைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பிடிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்ணனுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஎம் மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல் தர தர ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வெளியிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 2. பார்ட் 1 வந்து நம்ம எந்தெந்த தகவல்களை பார்த்தோன்னா, டிஎன் பாளையம், கொடுமுடி, அந்தியூர், ஈரோடு, சத்தியமங்கலம், மொடக்குறிச்சி, அம்மாப்பேட்டை, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, இந்த ஒன்றியங்களில் உள்ள தகவலை நம்ம பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 2. பார்ட் 2 இப்போ பார்க்க இருக்கிறது தாளவாடி, அந்த ஒன்றியத்தில் பணியாற்றக்கூடிய 10 ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்படி என்ன தகவல்கள் கேட்டிருந்தோம்? 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை கேட்டிருந்தோம். அடுத்ததா, 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சிகளுடைய பணி விபரங்கள், அவங்க இப்போ தற்போது எந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், காலி பணியிடங்கள் மற்றும் சொந்த ஊராட்சியிலேயே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய டீட்டெயில், அவங்களுக்கு அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட அலைபேசி எண் விபரம், இப்படி ஒரு 7 விதமான கேள்விகளை கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களை கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட் 1 பார்த்த தகவலும் பார்ட் 2 இப்போ நம்ம பார்க்குற தகவலும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே PDF ஃபைலாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இணைச்சிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, நமக்கு இதில் வந்து அவங்க எப்படி பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் எல்லாமே 1st கேள்விக்கு இணைச்சிருக்காங்க, 2nd கேள்விக்கு இணைச்சிருக்காங்க, 3rd கேள்வியில் யாருமே 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றியுள்ள கொடுத்துருக்காங்க, 4th கேள்விக்கு அவங்க இணைச்சிருக்காங்க, 5th கேள்விக்கு தலவாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தலைமலை கிராம ஊராட்சியின் ஊராட்சி செயலாளர் 25/9/2022 பணியிட காலமானது தொடர்ந்து காலி பணியிடமாக உள்ளது. இந்த ஒரு ஊராட்சி மட்டும் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அவர் 10 ஊராட்சிகளில் 3 ஊராட்சி செயலாளர் மட்டும் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த 3 ஊராட்சிகள்னா, ஆசனூர் ஊராட்சி, மல்லங்குழி ஊராட்சி, திங்களூர் ஊராட்சி. இந்த 3 ஊராட்சிகள்லேயும் இந்த ஒன்றியத்தில் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி என்ன தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறோம். மொதல் 1-2 கேள்விக்குள்ள அந்த 3-5 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடியவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3rd கேள்விக்குள்ள ஆன்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரசு சார்பில் கொடுத்த சியூஜி நம்பர், அதாவது சியூஜி நம்பர்னா என்னென்னா, எல்லாருக்கும் ஒரே சீரியஸில் அந்த மொத்தமாக எடுத்து அவங்களுக்குள்ள, அதாவது முதல்ல ஃப்ரீயாக பேசக்கூடிய அந்த நம்பர், கவர்மெண்ட் ஆஃபீஷியலுக்குள்ளே அவங்க ஃப்ரீயாக பேசிக்கலாம் அந்த மாதிரி முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து கால் ஃப்ரீ கொடுத்துருங்க. ஆனால் ஒரு பீரியடில் வந்து கால் வந்து சார்ஜஸ் போது சியூஜி நம்பர் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நம்பர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போல சேமாக இருக்கும், 9384073614613615. ஒரு நம்பர் மட்டும் இல்லை, லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்ற எல்லாமே சேமாக இருக்கும். இதே PDF-ல எல்லா ஒன்றியங்களையும் தந்த பதில்களை இணைச்சிருக்கேன், நீங்கள் பயன்படுத்தி விடுங்க. ஈரோட்டு சார்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் இந்த தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நோக்கம் என்ன? இல்லை 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நட்புகள் ஏற்பட்டுவிடும். நல்ல நட்புகள் ஏற்படும் போது ஒரு சார்ந்து அவங்க அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா ஒரு சில திட்டங்களை ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மறுப்பாங்க. இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனைகள் தொடர வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தவிர்ப்பதற்கு நம்ம அவங்கள அடுத்த வேற ஊராட்சிக்கு மாறுதல் பண்ணோன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம், ஓவர் கம் பண்ணலாம். அது எப்படி மாற்றம் பண்ணலாம், அதுக்கு எதுவும் அரசாணைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான அரசாணைகள் குறித்து நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனல் ஒரு காணொலி தெளிவாக வெளியிட்டிருக்கோம் 1 வீக் முன்னாடி. அதுக்கான மாடல் மனுவும் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே அனுப்பிச்சிருந்தோம். அந்த மொத்த அந்த வீடியோ மாடல் மனு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே இருக்குது, அதை பயன்படுத்திக்கிடுங்க. யாருக்கு நாங்கள் மனு அனுப்பணும், என்ன கோரிக்கை வைக்கணும், வீடியோவுக்கு மனு அனுப்புங்க, அப்புறம் உங்கள் உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர், இந்த 5 பேருக்கு அனுப்புங்க. இந்த 3-5 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றுறவங்க, சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவங்க, காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி, சிஜி நம்பர் இல்லாமல் சிஜி நம்பர் கொடுக்க சொல்லி, இந்த 4 கோரிக்கைகளை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. உங்கள் ஒரே ஒரு ஊராட்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகுமானா, சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு கம்மி.
என்ன பண்ணலாம்னா மொத்த உங்க ஒன்றியத்துக்கும் இல்ல உங்க மாவட்டத்துக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப ஈரோடு மாவட்டத்துல நிறைய ஒன்றியத்துல பதில் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லா இணைச்சு இந்த ஒன்றியங்களை எல்லாம் இதை பணியோட மாற்றமானுங்கன்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஃபுல்லா சக்சஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த அரசாணைகளை பயன்படுத்தி நிர்வாக நலன் கருதி இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்க தவிர்ப்பதற்கு நீங்க உங்களை பணியிட மாறுதல் பண்ணுங்கன்னீங்கன்னா கண்டிப்பா அதிக அளவில் மாற்றுவாங்க. ஒருவேளை அப்படி மாற்றம் பண்ணாம உங்களுக்கு எந்த பதிலும் வராமல் இருக்குன்னா 15 நாட்கள் கழித்து ஒரு நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் கழிச்சு, அதை நீங்கள் மனு அனுப்பின 30 டேஸ் கழிச்சு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அனுப்புங்க. ஆர்டிஐ எப்படி மாடல் அனுப்புன்னு சொல்லி கண்டிப்பாக நானும் ரெடி பண்ணி நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்களை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடப்படும். இது வந்து அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் அடுத்தவங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி கிடைச்சதுக்கப்புறம் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதை நம்ம மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த காணொலியை குறிப்பாக ஈரோடு சார்ந்த கிராமராட்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட், தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.